Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தக்காளி சாதம், அதாவது டொமேட்டோ ரைஸ். அது எப்படி நம்ம வீட்ல சிம்பிளா பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியாணி மாதிரியே குக்கர்ல ஈஸியா டொமேட்டோ ரைஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம வாட்டர்ல ஒரு 25 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கிறோம். அவ்வளவுதான். அது நல்லா தண்ணியில் ஊறணும் அந்த ரைஸு. அப்போ தான் அதோடைய கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி குக்கரில் பண்ணும்போது கரெக்டான பிரியாணி மாதிரியே நமக்கு கிடைக்கும். அதனால நான் 25 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக்கர்லேயே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிளகு, வெந்தயம், கடுகு இது மூணும் நல்லா ஆயிலே ஹீட் ஆகணும். நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி இலையும் ஏலக்காய் பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், ஒரு வாசனைக்காக தான். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் எல்லாம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். ஸோ இதுகளில் நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான், நல்லா கோல்டன் கலர் வர்ற வர. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். இது டொமேட்டோ ரைஸ்னால கொஞ்சம் டொமேட்டோ அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறங்க. ஒன்ஸ் நல்லா கோல்டன் கலர் வர்ற வர நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு, நல்லா சாத்தே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன். அவ்வளோதாங்க. ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு அரை கப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த டொமேட்டோலாம் நல்லா சாத்தே பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நல்லா சாத்தே ஆயிடுச்சு டொமேட்டோ. அடுத்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த ரைஸை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொரியண்டர் மீன் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ ரைஸ்க்கு மிண்டும் கொரியண்டர் இருந்தால் ரொம்ப முக்கியம். அதுதான் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், அந்த டொமேட்டோ ரைஸோடைய ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ டொமேட்டோ ரைஸோடைய கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்க ரைஸை எடுத்துகிட்டு தண்ணியெலாம் அதில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வெறும் ரைஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கவர் பண்ணிட வேண்டியதான். இந்த டயத்தில் நம்ம கீயோ பட்டரோ போடலாம், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எதுவும் அவைலபிளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ரைஸு. ஸோ ரைஸுக்கு மேலே தண்ணி நிற்கணும், அந்த ஒரு இஞ்சி ரெண்டாக போதும், கரெக்டாக குக் ஆயிடும். அந்த பிரியாணி மாதிரியே கரெக்டாக குக் ஆகும் தம்மில். ஸோ ஒன்ஸ் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு மூணு விசில் வர வர வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஆஃப் பண்ணதை இருந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும், கரெக்டாக குக் ஆயிடும். அந்த மூணு விசில் இருந்தாவே போதும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் சூப்பராக குக் ஆகிருக்கு பிரியாணி மாதிரியே. நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டொமேட்டோ ரைஸை பிரியாணி மெத்தடில். அவ்வளோதாங்க, டொமேட்டோ ரைஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.